அகத்திய மகான் இந்த வீடியோவில் வாசி மந்திரத்தின் தெய்வீக குணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் என் செயல் யாரொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்திய மகானே சத்திய பராபரமே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமாக நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காற்றுக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. நிறைய பேர் சொல்லுவாங்க, கோவிலுக்கு போனால் எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் அவங்க வந்து டெய்லி கோவிலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணால் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போனால் என்ன ஒரு மன திருப்தி கிடைச்சதோ அதை விட முழுமையான உண்மையான மன திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நிம்மதியாக இருக்கும், கோவிலுக்கு போனதை விட ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஏன்னா கோவில் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒழுக்கத்தையும் நம்மளுடைய பக்தி நிலையையும் அதிகரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இடம்தான் கோவில். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நமக்குள்ளே ஓடக்கூடிய அந்த மூச்சு காற்று தான் நம்மளுடைய கடவுள். அந்த கடவுளான அந்த கடவுளுடைய வாசி மந்திரத்தை நாம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய நிம்மதி நமக்கு கிடைக்கும். இந்த நிம்மதி வந்து நம்ம வாசி மந்திரத்தில் தெய்வீக குணம் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கும். அந்த தெய்வீக குணம் வெளிப்படும் போது தான் இந்த நிம்மதி நமக்கு எப்பயுமே கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கோவிலுக்கே போக தேவையில்லை, நம்ம வீட்டிலேயே உட்காந்து வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணாலே நமக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி வாசி மந்திரம் வச்சு நம்ம வாசியோக பயிற்சி செஞ்சாலுமே கண்டிப்பாக நமக்கு நிலையான நிம்மதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே
தெய்வம் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறது நம்மளுடைய வாசியில் தான். அப்போது வாசி மந்திரத்தை சொல்லும்போது அந்த தெய்வம் எழுந்திருக்கும்போது தெய்வீக குணமும் நமக்கு எழுந்திருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட துஷ்டமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். தெய்வீக குணம் எழுந்திருக்க தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் விலகும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தெய்வீக சக்திகள் எழுந்திருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய வாசி மந்திரத்தை நாம் ஜபம் பண்ணணும். நம்மளுடைய வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணால் தான் தெய்வீக குணம் நமக்குள்ளே அதிகமாகும். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. துஷ்டமான குணங்கள் எல்லாம் கம்மியாகி நமக்குள்ளே தெய்வீக குணம் அதிகமாகணும்னா வாசி மந்திரத்தை தான் ஜபம் பண்ணணும் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய வாசி மந்திரத்தின் தெய்வீக குணம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.